பொருளேறமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மிக மந்தாரமுண்டான நீலத்திலேயும் செழிப்பும் உரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அன்பான நேயர்களே, நமது அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜாஷ்வா அவர்கள் 2016 வருடம் ஜனவரி மாதம் 1 தேதி இவ்வருடத்திற்கு கர்த்தர் அளித்த வாக்குத்த வார்த்தையான என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற தெய்வ செய்தியினை நமது டெலிவரன்ஸ் திருச்சபையின் ஆராதனையில் வழங்கினார்கள். இச்செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, இந்த ஆண்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் கொடுத்த வாக்கு தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:14 வசனத்தின் பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மை பீப்புள் ஷால் பி சாட்டிஸ்ஃபைடு வித் மை குட்னஸ் சேஸ் த லார்ட், டிஸ்கிரைப் த லார்ட். இது கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, இது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், த லார்ட் சேஸ் மை பீப்புள் ஷால் பி சாட்டிஸ்ஃபைடு வித் மை குட்னஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? என் ஜனங்களுக்கு. சங்கீதம் 4:6 வேதம் இவ்விதமாக சொல்கிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? அதே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 14:1-3 வசனத்தை வாசிக்கும் போதும், 53:1-3 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாக சொல்கிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நன்மையை காண்பிப்பா? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஒருவனாகிலும் இல்லை, ஆனால் அவர் இருக்கிறார் நமக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் உரிமையாக சொல்கிறாரு, என் ஜனங்கள், மை பீப்புள். எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவருக்கும் நமக்கும் ஒரு உறவை உண்டாக்குகிறது, ஒரு நல்ல ஒரு பிணைப்பை உண்டாக்குறது, ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட்டை உருவாக்குகிறது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குகிறது. மை பீப்புள் நம்ம சொல்கிறோம், இது என்னுடைய மகன், என்னுடைய மகள். எவ்வளோ ஒரு உரிமையாக சொல்கிறோம், மை சன், மை டாட்டர். அப்படி சொல்லும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், உரிமையாக்கி கொள்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனம், மை பீப்புள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:23 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்கிறது, நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஐ ஆம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனம் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பை, நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு இணைப்பை அது உருவாக்குகிறது. என் ஜனம், மை குட்னஸ். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய நன்மையினால் அடுத்த சொல்கிறார். குட்னஸ் என்று சொல்லும்போது நன்மை, நல்ல காரியம், அநேக காரியத்தை நம்ம சொல்லலாம். நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு நடக்கும்போது அது ஒரு நன்மையான காரியங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாம் திருப்திப்படுகின்ற காரியங்கள் நடக்கும்போது அது ஒரு நன்மையான காரியங்களாக எடுத்துக்கொள்ளலாம். சில வேல்யூபிளான காரியங்கள் நாம் கிடைக்கும்போது அது நன்மையான காரியமாக நாம் எடுத்துக்கொள்வோம். சில அத்தியாவசியமான காரியங்கள், சில பயனுள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது இது நமக்கு ஒரு நன்மையான காரியமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு வீடு நமக்கு கிடைப்பது அது ஒரு நன்மையான ஒரு காரியம். நல்ல ஒரு திருமண காரியத்தை நடப்பது, நல்ல கணவனோ நல்ல மனைவியோ கிடைப்பது அது ஒரு நன்மையான ஒரு காரியம். பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வருவது ஒரு நன்மையான ஒரு காரியம். உலக பிரகாரமாக நல்ல ஒரு காரை வாங்குவது ஒரு நன்மையான ஒரு காரியம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய விவசாயத்திலே நல்ல ஒரு விளைச்சலை தருவது நன்மையான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய நன்மையினால் என்ன செய்கிறாரு, நம்மை திருப்தி. குட்னஸ், சிறந்த காரியங்கள், ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஜனத்துக்கு அவருடைய நன்மையினால் என்ன செய்கிறார், திருப்தி ஆக்கிக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையினால் தான் திருப்தியாக்கி கொண்டு வந்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18:9 வாசிக்கும்போது, இஸ்ரவேலருக்கு செய்த சகல நன்மைகள், சகல நன்மைகள், ஒன்றா ரெண்டா, ஏகப்பட்டது இருக்குது. சகல நன்மைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்த விதமே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆச்சரியமாக இவர்களை வழிநடத்தி வந்தார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதபடி சகல நன்மைகளை அவர்களுக்கு பொழிந்தருளினார். 2 புஸ்தகம் 7:10 வாசிக்கும்போது, ஜனங்கள் அதை பார்த்து தான் சொன்னாங்க, கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். நீ வேதம் சொல்கிறது சந்தோஷப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன், தேவன் செய்கிற நன்மை அவருடைய நன்மை, மை குட்னஸ் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் செய்கிற நன்மை அது விவரிக்கவே முடியாது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியமாக சகல நன்மைகளையும் சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த நன்மைகளை பார்த்து ஜனங்கள் என்ன செய்தார், சந்தோஷப்பட்டார்கள். தாவீது அரசன் அவருடைய காரியத்தில், அவருடைய பாணியில் சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன், அவ்வளோதான். அப்படியே பாடி பாடியே சங்கீதத்தில் எக்கச்சக்கமாக பாடினது அவர் தான். 150 சங்கீதத்தில் பெரும்பான்மையான சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட சங்கீதம். சில சங்கீதங்கள் மற்றும் சில பாடல்கள் பாடியிருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினா அவரை பாடுவேன், சங்கீதம் 13:6 வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. அப்படியானால் இந்த காரியத்தை, பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய நன்மையினால் அவர் திருப்தி ஆக்கும்போது, அவருடைய நன்மையை ஜனங்களுக்கு அவர் கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. அலைலூயா! அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அலைலூயா! அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அலைலூயா! அதில் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்குது. அலைலூயா! கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா?
Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். அது மட்டுமா, சங்கீதம் 65:11 சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த 2016 வருஷத்தை அவர் நினைச்சாரா தெரியுமா? அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இந்த புது வருஷத்தை நம்ம எல்லாரும் ஜபத்தோடு உள்ள பிரவேசித்தோம். எவ்வளோ மகிமையாக மாட்சிமையாக இருந்தது. தேவ பிரசன்னம் அளவு கடந்து இந்த இடத்துல நினைச்சது நிரப்பப்பட்டது. அந்த 12 மணி வேளையில் அத்தனை பேரும் ஏகோபித்து தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் சென்றது அது மகிமையான காரியம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறான். இந்த வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் நிறைய காரியங்கள், ஒரு நன்மையை கிடைக்கலையே, அது போயிட்டு கைவிட்டு போனதே, ஏமாந்து போனனே அப்படின்னு நம்ம நிறையா யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2016 வருஷம் என்னுடைய நன்மையினால் நான் முடிசூட்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் நம்மை முடிசூட்டப் போகிறார். எந்தெந்த நன்மை போன வருஷம் உங்களுக்கு தடைபட்டுச்சோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி கத்திர மயமப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த நன்மைகள், எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு விடுபட்டு போனதோ, கிடைக்காமல் போனதோ, அதை ஆண்டவர் இந்த வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மையினால் உன்னை திருப்தியாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லிட்டு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். சங்கீதம் 85:12 இன்னும் தெளிவாக சொல்லியிருக்குது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி முறுமுறுக்கிறீங்க. யூ ஆர் மர்மரிங் அகேன்ஸ்ட் காட். ஏதோ ஒன்று தவறாக போகுது, ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காத காரியம் ஒன்று நடக்கலாம், ஏதோ ஒரு தோல்வி வரலாம், ஏதோ ஒரு மன சஞ்சடங்கள் வரலாம். இதுக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தனுக்கும் தீமையான காரியத்தை நான் கொடுக்கறதே இல்லைனாரு. கரங்களை தட்டி கத்திரை மயமப்படுத்துங்க. கரங்களை தட்டி கத்திரை மயமப்படுத்துங்க. ஐ நெவர் கிவ் எனி ஈவில் திங்ஸ் டு எனிபடி. அப்படி இல்லைன்னா இந்த வசனம் சொல்லியிருக்கப்படாது. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் நன்மையானதை மட்டும்தான் கொடுக்கக்கூடியவர். நன்மையானதை மாத்திரமே அவர் நமக்கு தருகிறவர். அப்போ தீமையான காரியம், அதுக்கு நீங்கள் உங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்க. நீங்கள் எங்கே தவறுனீங்க? அந்த தீமையான காரியம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன் வந்தது? எப்படி வந்தது? யூ ஹவ் டு அனலைஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தீமையான காரியத்தை உனக்கு கொடுக்கறதில்ல, நான் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நல்லா ஒன்று புரிஞ்சுடுங்க. தீமையான காரியத்தை ஆண்டவர் தந்துட்டா நினச்சி நீ ஆண்டவர் மேலே கோவப்பட்டு நீ அதுக்காக பைபிளை வாசிக்காமல் ஜோமனாமல் கோயிலுக்கு வராமல் இருப்பாயானால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ தான் உன்னை என்ன செய்திடுறா? ஆ, கஷ்டப்படுத்தி கொள்கிறா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ தான் இழந்து போய்கொண்டு இருக்கிறா. You are losing day by day. ஆண்டவர்கிட்ட நம்ம கோபப்பட்டு ஒன்றுமே நடக்காது. பிரியமான தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தலினாலே அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்தாங்க? இழந்து போனாங்க. இன்றைக்கி நம்ம ஒன்று தீர்மானிப்போம். எங்களுக்கு எப்பொழுது நன்மையை கொடுக்கிறவர் என்று உடைய வார்த்தை சொல்லுதப்பா. ஒருவேளை தீமையான காரியம் வந்தாலும் அதற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அந்த தீமையை என்ன செய்வார்? நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 வேத அருமையாக சொல்லியிருக்குது, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீங்க. சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீங்க. அவ்வளோதான், இவன் எங்கேயாவது அடிமையாக போகட்டும், அவனை விட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் என்ன விற்று போட்டீங்க. அந்த யோசிப்பு தான், ஐயா
எகிப்திலே பிரதம மந்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஹாலேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தீமையை நன்மையாக மாற்றதான் கர்த்தர் நல்லா புரிஞ்சிக்க. வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் தீமையான காரியத்தை செய்ய மாட்டார். நீ எந்த அளவுக்குள்ள நீ ஆண்டவருக்குள்ள நெருங்கி நெருங்கி வருகிறியோ அந்த அளவுக்குள்ள ஆண்டவரை பற்றி இன்னும் நீ அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நன்மை, மை குட்னஸ், அவருடைய நன்மையை ரெண்டு விதமாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வேர்ல்டி குட்னஸ், உலக பிரகாரமான நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவல் குட்னஸ், ஆவிக்குரிய நன்மைகளை அவர் கொடுக்கிறார். உலக நன்மைகளையும் அவர் நமக்கு தருகிறார், ஆவிக்குரிய நன்மையும் அவர் நமக்கு தருகிறார். இந்த ரெண்டையும் சற்று நேரம் நாம் தியானித்து இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இறுதியிலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஏற்கனவே நான் சொன்னேன். நல்ல ஒரு உணவு அவர் கொடுப்பது, நல்ல ஒரு உடை கொடுப்பது, தங்குவதற்கு இடம் கொடுப்பது, இன்னும் நல்ல ஒரு வேலையை கொடுப்பது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பது, இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பது, நல்ல ஒரு ஃபாரினில் வேலை கிடைக்கிறது, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய விவசாயத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவது, நம் வளர்க்கிற மிருக ஜீவன்களை கத்தர ஆசீர்வதித்து கொடுப்பது, நம் செய்கின்ற தொழிலை, வியாபாரத்தை ஆசீர்வதிப்பது, இது எல்லாம் உலக பிரகாரமான நன்மைகள், த வேர்ல்ட்லி குட்னஸ். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலக பிரகாரமான இந்த நன்மையை கூட நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உன்னுடைய வேலையாக இருக்கட்டும், உன்னுடைய திருமணமாக இருக்கட்டும், உன்னுடைய குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், உன்னுடைய வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை ஆசீர்வதித்து தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அவர் நம்மை திருப்தி படுத்துகிற தேவன். நன்மையினால் இந்த உலக பிரகாரமான என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமோ அத்தனையும் அவருக்கு தெரியும். எது எது எப்போ கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் நல்லா தெரியும். 1 வயசு குழந்தைகிட்ட போய் கத்தி யாரும் கொடுக்க மாட்டோம். அதே இது 15 வயசு பையன்கிட்ட போய் நான் கத்தி உனக்கு தரமாட்டேன் பழம் விட்டுருக்குன்னு சொல்ல மாட்டோம். அதே போல தான் உலக பிரகாரமான நன்மைகள் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு எப்போ தரணும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் சரியாக கரெக்டாக அவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருக்கிறார், நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்குற ஒரு தேவன், உலக பிரகாரமான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். அதே சங்கீதம் 107:8 சங்கீதம் 104:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பசியுள்ளவர்களை அவர் திருப்தி ஆக்குகிறார். அதே லூக்கா 1:53 சொல்லப்பட்டிருக்கிறது. பசியுள்ளவர்களை அவர் திருப்தி ஆக்கிறார். திருப்தி ஆக்கிறது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை அவருடைய நன்மையினால் திருப்தி ஆக்கிறது எவ்வளவு. ஒருவேளை மனுஷன் அவனுடைய நன்மை ஏதாவது நமக்கு கொடுத்து திருப்தி படுறது கிடையாது. என்னத்தை கொடுத்தாலும் இன்னும் கிடைக்காதா, இன்னும் போதாதா, அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அதில் ஒரு திருப்தி அவர் நமக்கு தருகிறார். ஏன்னா மனுஷன் கொடுப்பது போல் அவர் நமக்கு கொடுப்பதில்லை. அவர் நமக்கு போதும் என்கிற அளவுக்கு கொடுக்கிறார். அல்லது அவர் கொடுப்பது அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஒரு காரியம் நமக்கு ஒரு மன திருப்தி என்ன செய்து கொடுக்குது. இட் வில் கிவ் அஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு ஒரு திருப்தியை அங்கே கொடுக்கிறதாக கணக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சிறந்ததை கொடுக்கிறார். அதை நான் சொல்லுவேன் எப்பவுமே, வி ஹவ் டு கிவ் த பெஸ்ட் டு த லார்ட். ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்து பாருங்கன்னு சொல்வேன். சங்கீதம் 81:16 வேதம் அதை தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது? உனக்கு உச்சிதமான கோதுமை, த ஃபைனஸ்ட் ஆஃப் வீட், சூப்பர் குவாலிட்டி உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன், ஹனி ஃப்ரம் த ராக். கண்மலையில் போய் தேனை எடுக்கிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கறது அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. கண்மலையின் தேன், உச்சிதமான கோதுமை,
எவ்வளவு சிறந்ததை கொடுக்கிறாரு. இதுதான் அவர் கொடுக்கிற நன்மை. ஹலிலூயா. அவர் கொடுக்கிற நன்மை அப்படிதான் இருக்கும். ஏதோ சாடி சப்பட்டையா கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம கொடுக்க நினைக்கிறது அப்படிதான், இதை கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, ஏன் கொடுக்கணும், அதை விட ஏதாவது கொஞ்சம் குறையா இருக்கா பார்ப்போம். இல்லை, கர்த்தருக்கு சிறந்ததை கொடுத்து பழகுவோம். ஆண்டவர் நம்மை உச்சிதமான ஆகாரத்தை கொடுப்பார், உச்சிதமான நன்மைகளை கொடுப்பார், அரிதான காரியங்களை நமக்கு தருவார். ஹலிலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:12 அப்போஸ்தலர் 14:17 ஒருவர் எடுத்து ஒரு வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்போஸ்தலர் 14:17 அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஐ வாஸ் சோ ஹாப்பி. அந்த 31:12 பாருங்க. கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக. இதான் ஐயா கர்த்தர் அருளும் நன்மை. அங்கே என்ன வருது பாருங்க, கோதுமை வருது, திராட்சரசம் வருது, எண்ணெய் வருது, ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டி எல்லாமே வந்துடுது ஆகாரத்தை சம்மந்தப்பட்ட. ஆனால் அப்போஸ்தலர் 14:17 வாசிக்கும்போது அங்கே மலையை குடிக்கிறார் அவர், பூமியை விளையே செய்கிறார், ஆகாரத்தை தர்றார். எவ்வளவு அருமையாக கொடுக்கிறதுக்கு பாருங்க. இதுதான் அவர் உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கிற நன்மை. இந்த உலக பிரகாரமாக அவர் நமக்கு கொடுக்கிற இந்த நன்மையை மட்டும் அவர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு வச்சுருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்ப்போம். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை இழுத்து அடைச்சிட்டாரு. நிலத்தில் ஒரு இடமும் ஒரு பயிர் கூட வராது. உலகம் முழுசும் ஒரு பேரன் லேண்ட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆறுது? ஆ, அதே போல் நோ கேட்டில்ஸ். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு, வானம் ஸ்டாப் ஆகிட்டு, மழை இல்லை, பூமி விளையிறதுக்குள்ளே வழியே இல்லை, எதுவுமே இல்லைன்னா மனுஷன் வாழ முடியுமா? இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள் பாப்போம். வாழவே முடியாதுங்க. தாவரங்கள் எதுவுமே இல்லைன்னா, ஆக்சிஜன் இல்லைன்னா செத்தே போயிடும், அவ்வளோதான். நம்ம எப்போவுமே ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவராய் கர்த்தர் நிலத்தை ஆசீர்வதிக்கிறாரு, வானத்தை ஆசீர்வதிக்கிறாரு, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதான் ஐயா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அப்போ நிலம் விளைகிறது, வானம் பொழிகிறது, மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், அந்த ஆரோக்கியத்தினால நல்லா படிக்கிறோம், அந்த ஆரோக்கியத்தினால வேலைக்கு போகிறோம், அந்த ஆரோக்கியத்தினால சம்பாதிக்கிறோம், அந்த ஆரோக்கியத்தினால நினைச்சிரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம், உயர்றோம். நல்ல நிலைமைக்கு ஆண்டர் நம்மளை கொண்டு வர்றார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. இதுதான் அவர் நமக்கு கொடுக்கின்ற உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். திருமண காரியம் ஆதாமுக்கு ஏற்ற துணையை, அது ஒரு நன்மையை அவர் கொடுக்குறார். பிள்ளைகள் கத்தரால் வர சுதந்திரம் சொல்லியிருக்குது, அவருடைய நன்மை. அவர் நன்மையை வரப்பணிக்கிற தேவன். அதே எரேமியா 32:42 வசனத்தில் வாசிக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் நல்லா அருமையாக சொல்கிறாரு. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பவுமே கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக தான் வாசிக்கணும். சரிண்ணா, எந்த ஒரு வசனத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா நம்ம முன்னுக்கு பின்னால் கொஞ்சம் வாசித்துக்கணும், அதை தெளிவாக படுத்திக்கணும். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமை, பவர்,
அதில் சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் கர்த்தர், என்ன சொல்லுகிறார், அவர்களுக்கு குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். இன்னைக்கு உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் உங்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு, வர செய்யப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து சொன்ன என்னென்ன நன்மைகள் அவர் ஆதினத்தில் எழுதியிருக்கிறாரு. இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய பேரை போட்டு உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக தருவார். ஹல்லேலூயா. நம்புறவங்கெல்லாம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னென்ன ஆசீர்வாதம் யார் யாருக்கு வேணும் அன்ற கண்டிப்பாக கொடுப்பார். இந்த மூணு வசனங்களை மறக்காமல் வச்சுடுங்க. சரிண்ணா, இந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட ரெண்டு வார்த்தைகள், அப்போஸ்தலரில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப படிங்க. இது கர்த்தர் அருளும் நன்மை. அருமை அந்த வார்த்தை என்ன தெளிவாக போட்டிருக்கு, கர்த்தர் அருளும். மனுஷன் கொடுக்கறது இல்லைங்க, அவன் யோசித்து யோசித்து கொடுப்பான், எதிர்பார்த்து கொடுப்பான், அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்தோடு கொடுப்பான். ஆனால் கர்த்தர் அருளும் நன்மை அப்படி கிடையாது. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெலின், நான் பீமனூர் பகுதியிலேருந்து வரேன். கடந்த வாரத்தில் என்னோடய ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பெரியவனுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து, திருப்பி சின்னவனுக்கும் ஃபீவர் வந்து, ஃபீவருக்காக நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்குறக்கா போனோம். சின்ன ஃபீவர் ஓரளவு குறைஞ்சி கண்டினியூஸாக வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. என் தண்ணி கொடுத்தாலுமே கண்டினியூஸ் வாமிட்டிங், எதுவுமே உள்ளே போக மாட்டேன்ருச்சு. எது கொடுத்தாலும் உடனே உடனே சடனாக வாமிட்டிங். எனக்கு என்ன பண்ணுறதே புரியல. மழை வேறு, இவனையும் பார்த்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. சரின்னு என்னை சடனாக ஆண்டுகிட்ட தான் நான் இது பண்ணேன். ஏசப்பா, என்ன ஆண்டவரே, இப்படி தொடர்ந்து இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. நான் இப்போது இந்த வாமிட்டிங் நிற்கிறதுக்காக ஒரு சின்ன கஞ்சி மாதிரி செய்கிறேன், அதில் இந்த ப்ரேயர் ஆயில நான் ஒரு ட்ராப்பு விட்டு நான் அந்த பையனுக்கு கொடுப்பேன், ஆனால் எனக்கு தெரியாது வாமிட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ராப்பு நம்ம சர்ச்சோட ப்ரேயர் ஆயில் எடுத்து உள்ளே விட்டுட்டு நான் கொடுத்துட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டான், ரொம்ப அவனால் சாப்பிடவும் இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்டான். ஆனால் உண்மையிலே சொல்கிற கர்த்தரோட சுத்த கிருபை, அவ்வளோ நேரம் நைட்லேருந்து அந்த வாமிட்டிங் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது ஸ்டாப் ஆகிடுச்சு. கர்த்தரோட பெரிதான நாமத்துக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவரோட கிருபையினால அப்படியே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ப்ரேயர் ஆயில் எப்போ நான் விட்டணும், அதுக்கப்புறத்துலேருந்து சுத்தமாக வாமிட்டிங்கே இல்லை. உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இப்போ கர்த்தருடைய நாமத்தினால ரெண்டு பிள்ளைகளும் நல்ல சுகமாக இருக்காங்க. தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சுகமினத்தில் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவர் துதிப்போம். அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அந்த ப்ரேயர் ஆயில விசுவாசத்தோடு கூட அதில் விட்டு அதை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய விசுவாசம், ஃபெய்த், அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை அங்கே சுகத்தை கொடுத்தது. கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோமா? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.